ஆஹா, மாப்பிள்ள ஏதோ லிங்க் அனுப்பியிருக்கானே, இதை கிளிக் பண்ணா 6 GB டேட்டா ஃப்ரீயா இருந்தா பண்றேன் உடனே. அழுத்தியாச்சு. ஆஹா, 6 GB இன்னைக்கு டேட்டா கிடைச்சிரும், இன்னைக்கு மஜாதான். ஐயோ, ஃபோன் ஹேங் ஆயிடுச்சு. என்ன, நம்மளுக்கு இப்போதான் புது ஃபோன், இது என்ன அதுக்குள்ள ஹேங் ஆயிடுச்சு? ஓகே ஓகே, ஐயோ க்ளோஸ் ஆயிடுச்சு, போச்சு. என்னங்க ஆச்சரியமா பாக்குறேன்னு பாக்குறீங்களா? வேற இல்ல, இந்த மாதிரி உங்களை ஆசையை தூண்டுற மாதிரி ஏதோ ஒரு லிங்க் உங்ககிட்ட வந்ததுன்னா நம்ம அது என்ன ஏதுன்னு கூட பாக்குறது இல்ல, உடனே அதை கிளிக் பண்ணிட்டு தான் யோசிக்கிறோம் அது என்னன்னு. கடைசியில தான் தெரியுது அது ஃபேக் அப்படிங்கறது. ஸோ இந்த மாதிரி நீங்க கிளிக் பண்ற ஒரு ஒரு செய்தியில இருக்க லிங்கையும் அது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இதனால ஒரு சர்வர் வந்து உங்ககிட்ட இருந்து திருடப்படுது. ஓகேங்களா? இப்படி நீங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து, அதாவது இந்த சர்வரை வந்து ஈஸியா வந்து அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஹேக் பண்ணி உங்களோட போனை வந்து ஃபுல்லா என்ன பண்ணிடுறாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஹேக் பண்ணி எடுத்துறாங்க. இதுதான் வந்து நடக்குது. இன்னைக்கு வந்து இந்த வீடியோஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சர்வர் ஹேக்கிங் இப்ப நாளுக்கு நாள் என்ன ஆகிட்டு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அதிகமா ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த அதிகமா வர்றது இப்ப கவர்மெண்ட் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க, இது வரைக்கும் இப்ப எப்படி போய்கிட்டு இருக்கு, இதுக்கு முன்னாடி ஃபண்ட் எவ்வளவு ஒதுக்கி இருக்காங்க, இதை பத்தி தான் இந்த வீடியோஸ் வந்து கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்க போறோம். இது கண்டிப்பா விழிப்புணர்வு வீடியோ தான், உங்களுக்கு கண்டிப்பா தேவையான வீடியோவும் கூட. கண்டிப்பா இந்த வீடியோஸ் வந்து முழுமையா பாருங்க. நான் உங்கள் குணா, இது குணாசின் கனவிலும் கற்போம் சேனல். வாங்க வீடியோஸ் போகலாம். கடந்த 4 ஆண்டுகளாக பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 800,000 டேட்டாக்கள் திருடப்பட்டிருக்கு, 800,000 சர்வர் ஹேக் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 36 லட்சத்திற்கும் மேற்பட்ட சர்வர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, ஹேக் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற நியூஸ் வந்து நான் படித்தோன்னே கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்தது. அதோட பெரிய ஷாக்கிங் என்னன்னு கேட்டிங்கன்னா, கடந்த 6 மாதமாக, ஓகேங்களா, கடந்த ஏப்ரல் மாதத்துலேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டேட்டாக்கள் திருடப்பட்டிருக்குன்னா, 6 லட்சத்திற்கும் மேற்பட்ட டேட்டாக்கள் திருடப்பட்டிருக்கு, அந்த சர்வர்கள் ஹேக் செய்யப்பட்டிருக்குன்னு கேட்டோடனே மிகவும் ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா இப்பதான் நம்ம செல்போன் வந்து அதிகமா பயன்படுத்திட்டு இருக்கோம். இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா அதிகமா இந்த மாதிரி நம்மளோட முழு டேட்டா பேஸுமே வந்து திருடப்படுது. அதனால இப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு வந்து யூஸ் பண்ணலாமா, இனிமேல் போனை யூஸ் பண்ணாம திரும்பவும் பழையபடி சிஸ்டத்துக்கு போயிடலாமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்ம யோசிக்க தோணுது. ஏன்னா இப்ப கடந்த மாதம் கூட நீங்க கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா, டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில பாத்தீங்கன்னா அதிகமான வந்து டேட்டாக்கள் வந்து திருடப்பட்டுருச்சு, அதனால 2 நாள் வந்து மருத்துவமனையை சம்பந்திச்சிருச்சு, இன்னும் அதுல இருந்து மீண்டு வர முடியல அப்படிங்கறதெல்லாம் வந்து நியூஸ் வந்து பரவிட்டு இருந்தது. ஸோ இது மட்டும் இல்லாம வாட்ஸ்அப்ல பாத்தீங்கன்னா, போன மாதம் கூட அந்த ரிலையன்ஸ்ல வந்து 6 GB ஃப்ரீயா தராங்க அப்படின்னு ஒரு லிங்க் வந்து பரவிட்டு இருந்தது. அதை கிளிக் பண்ணவங்களுக்கு கூட நிறைய டேட்டா வந்து வாட்ஸ்அப்ல இருந்து அவங்களோட மொபைல் போன்கள் வந்து ஹேக் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்க வந்து நிறைய வந்து கேள்விப்பட்டுட்டு தான் இருப்பீங்க. இன்னமும் கூட இந்த மாதிரி லிங்க்குகள் வந்து வந்துகிட்டு தான் இருக்கு, அதையும் நீங்க கேள்விப்பட்டுட்டு தான் இருப்பீங்க. இப்போ நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை வந்து தடுக்க முடியுமா முடியாதா? கண்டிப்பா தடுக்க முடியும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு ஹை செக்யூரிட்டி இந்த மாதிரி கவர்மெண்ட் சைட்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணாங்கன்னா அந்த மாதிரி லிங்க் எல்லாம் வந்து என்ன பண்ணிடலாம்னு கேட்டீங்கன்னா தடுக்க முடியும். அது மட்டும் இல்லாம நமக்கு வர்ற ஆப்ஸ்ல இருக்க லிங்கை நம்ம முதல்ல அதை கிளிக் பண்ணாம இருக்கணும். ஓகேங்களா? ஒரு லிங்க் வருது அப்படின்னா அது என்ன ஏதுன்னு பார்த்த பிறகு நம்ம கிளிக் பண்ணணும். ஆனா அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம பண்றது இல்ல, வந்துச்சா உடனே கிளிக் பண்ணாம அடுத்த வேலையை பார்த்தோமா தான் இருக்கும். அதனால எந்த லிங்கா இருந்தாலும் ஒரு தரக்கு ரெண்டு தரக்கு யோசிங்க. இதை மீறி திருடுறதுக்கு நமக்கு வாய்ப்பு தெரியல எப்படின்னு. ஆனா நம்ம கிட்ட வர்ற லிங்கையே நீங்க முதல்ல செக்யூரிட்டியா அப்படின்னு செக் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா அதை கிளிக் பண்ணி அடுத்த வேலையை பார்த்துடக்கூடாது. ஓகேங்களா? இந்த கிளிக் பண்ற மூலியமா தான் அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த திருட்டு வேலையை வந்து பண்றாங்க. இப்படி திருடி வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, நம்ம பேர்லயே ஒரு பேங்க் அக்கௌண்ட்டோ இருக்கட்டும், என்ன வேணாலும் நம்ம சைட்ல இருந்து எடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்களால என்ன வேணாலும் பண்ண முடியும். நம்மளை மிரட்டி கூட பணம் கேட்கறதுக்கான அதிக வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய சம்பவமும் நடந்ததை நம்மளும் பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாம நம்ம பேங்க் அக்கௌண்ட் ஹேக் செய்யப்பட்டு அதுல இருந்து கூட பணத்தை வந்து வித்ட்ரா பண்ணிடுறாங்க அப்படிங்கறதும் நீங்க வந்து அந்த இரும்பு திரை இந்த மாதிரி படம்லாம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லாவே தெரிஞ்சிருக்கும். கவர்மெண்ட் சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா இதுக்கான ரெஸ்பான்ஸ் பாத்தீங்கன்னா, மத்திய அரசு என்ன பண்ணிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, கடந்த நிதியாண்டுல இந்த ஹை செக்யூரிட்டியை உருவாக்குறதுக்கு, அதாவது இந்த தடுப்பு நடவடிக்கை அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து எவ்வளவு பணம் நிதியாண்டுல ஒதுக்கியிருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, கடந்த 2021-22 கிட்டத்தட்ட 216 கோடி ஸ்டார்டிங்ல வந்து ஒதுக்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இது மறுசீரமைப்பு பண்ணி 213 கோடியா குறைச்சிருந்தாங்க. ஆனா இப்ப கடந்த ஜனவரி மாதம் வரைக்கும் அப்படின்னு நியூஸ் பேப்பர்ல நான் படிச்சேன், அதுல எவ்வளவு போட்டிருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட 98 கோடியோ 96 கோடியோ மட்டும்தான் என்ன பண்ணியிருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கான நிதி வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. இன்னும் மீதிப்பட்ட நிதி வந்து இதுக்கான ஒதுக்கப்படல அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வந்து அவங்க வந்து என்ன வச்சிருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா முன் வச்சிருந்தாங்க. ஏன்னா அந்த பணத்தை கொடுத்தாதான்
இன்னும் வந்து செக்யூரிட்டிஸ் வந்து அதிகப்படுத்த முடியும்னு சொல்லியிருந்தாங்க. இப்படி கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் அலட்சியமா இருக்கிறனால நமக்கு என்னாவதுன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் வந்து ஆபத்துகள் இன்னும் அதிகமாவே இருக்கு. ஏன்னா நமக்கு செக்யூரிட்டி இன்னும் ப்ரொடெக்ட் பண்ணப்படலை அப்படின்னா நம்ம வந்து என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, நம்ம நாட்டில் இருக்க எல்லாத்தோட டேட்டா பேஸும் திருடப்பட்டு ஒருத்தர் கையில சிக்கிருச்சு அப்படின்னா நமக்கு நிலைமை என்ன ஆகும்னு யாருக்குமே தெரியாது. ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது ஒரு லிங்க் வருது அப்படின்னா அது கிளிக் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தரக்கு ரெண்டு தரக்கு யோசிங்க. எதுக்கு இந்த மாதிரி உடனே இலவசம்னு வந்தாலே நம்ம ஆளுங்க தான் முதல்ல அதை கிளிக் பண்ணி அடுத்த வேலையை பார்த்துட்டு தான் அடுத்த வேலை பார்க்குறாங்க. ஓகேங்களா, அந்த மாதிரி மட்டும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அதே மாதிரி அன்வான்டான வெப்சைட்டுக்குள்ள போறப்பவும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு லிங்க் வர்றப்ப அதை தயவு செஞ்சு கிளிக் பண்ணாதீங்க. அந்த மாதிரி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அது பின்னாடி உங்களுக்கு கண்டிப்பா ஆபத்துல தான் போய் முடியும். ஸோ இப்படி திருடப்படுறதுனால நம்மளோட வங்கி கணக்கா இருக்கட்டும், ராணுவ அமைப்புல இருக்க, இப்ப இருக்கிற ராணுவத்துல ஹை செக்யூரிட்டி இருக்க அந்த அமைப்போட அவங்க இருக்கிற டேட்டா பேஸ் கூட திருடப்பட்டு பின்னாடி நமக்கே ஆபத்துல வந்து முடியலாம். ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் போலீஸ்க்கும் கோஆப்ரேட் பண்ணுங்க, மத்திய அரசும் கோஆப்ரேட் பண்ணுங்க, நீங்களும் செக்யூர்டா இருக்குங்க. எப்பயுமே அடுத்தவங்களை நம்பி எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காதிங்க, அவங்க வந்து ஹெல்ப் பண்ணணும் இவங்க வந்து ஹெல்ப் பண்ணணும். நீங்க முதல்ல உங்க போன்ல இருக்க டேட்டாவே முதல்ல வந்து செக்யூரிட்டியா வந்து பாத்துக்கங்க, அதுக்கப்புறம் வந்து நம்ம அடுத்தவங்களை வந்து பாத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க வந்து செல்ஃபா அந்த லிங்க் அப்படின்னு ஒன்று வருது அப்படின்னா அதை வந்து டெலிட் பண்ணிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் அதை கிளிக் பண்ணாம அதை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து நான் சொல்ல வந்த கருத்து. ஏன்னா நம்ம அதிகமா இப்போதைக்கு ஸ்மார்ட் போன்ல தான் முடிஞ்சி இருக்கும், ஸோ அதுல இருந்து வெளியே வர நம்ம கண்டிப்பா ட்ரை பண்றதே கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க, ட்ரை பண்ணலாம் நீங்க நினைச்சீங்கன்னா உங்களால கண்டிப்பா முடியும். மக்கள் நினைத்தால் எது வேணாலும் பண்ணலாம். ஸோ நீங்க நினைச்சீங்கனாலும் அந்த லிங்க் எல்லாம் அவாய்ட் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ இப்போதைக்கு நான் சொல்ல வந்த கருத்து என்னன்னா, ஸோ இதுதான் வந்து நான் சொல்ல வந்தேன்னு நினைச்சது. ஸோ இப்போதைக்கு நான் சொல்ல வந்த கருத்தை வந்து நான் தெளிவா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கடந்த 6 மாதத்துல இவ்வளவு டேட்டா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கப்ப நமக்கு வந்து கண்டிப்பா பிரச்சனை ஏற்படும் நினைக்கிறேன். ஸோ அதனால இந்த மாதிரி நீங்க லிங்க் எல்லாம் வந்து கிளிக் பண்ணாம அவாய்ட் பண்ணி பழகுங்க. செல்போனை நமக்கு எதுக்கு கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தேவையான முறையில மட்டும் பயன்படுத்துவோம். ஏன்னா இன்டர்நெட் உலகத்துல நம்ம இப்ப மாட்டி தவிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுல இருந்து நம்ம வெளிவரவும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. இது போன்ற நல்ல தகவல் தினமும் ஒரு அவேர்னஸ் வீடியோ உங்களுக்கு வந்து தினமும் செஞ்சுட்டே இருக்கணும்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. நம்ம சேனலுக்கு பெரிய ஆதரவு கொடுங்க, கீழே இருக்க லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். கனவிலும் கற்போம். நன்றி.